ஃபைனல் பானா அந்த விபின். இந்த வீடியோவில் ரெண்டு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலி பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல பிக்கி பேக் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் கொண்டு போகிறாங்க. இந்த ஃபீச்சரை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கூடவே பப்ஜி மொபைலில் ஒரு பிராண்ட் நியூ புது ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் மூலமாக உங்களுக்கு பெர்மனெண்டாக ஒரு ஸ்கார்லெட் ஸ்கின், பெர்மனெண்டாக ஒரு அவுட்ஃபிட் அண்ட் ஒரு ஹெட் கியர் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டை பற்றின ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பப்ஜி மொபைலில் டாக்டிகல் ரெல் அப்படின்னு ஒரு புது ஈவெண்ட் கொண்டிருக்காங்க. இந்த ஈவெண்ட் இப்போதைக்கு பப்ஜி மொபைலுக்கு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒன் ஆர் டூ டேஸில் பிஜிஎம்ஐக்கும் இந்த ஈவெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் இந்த டாக்டிகல் ரெல் ஈவெண்ட் வந்துட்டு பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐ ரெண்டுக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பப்ஜி மொபைல் கொடுத்துட்டு அண்ட் அப்புறமா ஒன் ஆர் டூ டேஸ் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம்ஐக்கும் இந்த ஈவெண்ட் கொடுக்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாப்பப் தெரியும் அண்ட் அதில் ஒரு பாப்பப்பில் தான் இந்த டாக்டிகல் ட்ரில் அப்படின்னு அந்த ஈவெண்ட் வச்சிருக்காங்க. இந்த ஈவெண்ட் இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்த மாதம் மூணாம் தேதி வரைக்கும், நவம்பர் அடுத்த மாதம் இல்லை, அதை தாண்டி அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போகுது. ஒரு பெரிய லாங் டைமுக்கான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட் இருக்கிற அந்த மூணு ரிவார்டுமே உங்களால் பெர்மனெண்டாக வந்து எடுக்க முடியும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏலியன் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு ஸ்கார்லெட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரியோட் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரியோட் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து மூணு ரிவார்ட்ஸ். இந்த மூணு ரிவார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் பெர்மனெண்டாக வந்து எடுக்க முடியும். பட் இதில் ஒரு என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ரிவார்டு தான். ஸோ ஒரு ரிவார்டை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ரிவார்டை நீங்கள் பெர்மனெண்டாக எடுத்ததுக்கப்புறம் அடுத்த ரிவார்டை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை வந்துட்டு நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ரிவார்டை வந்து சூஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு அந்த ரிவார்டு தேவையில்லை அப்படின்னா 72 hours கிட்டத்தட்ட 3 days தாண்டி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேறு ஐட்டத்தை உங்களால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் அதனால ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் கிளியராக வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அந்த அவுட்ஃபிட் வந்துட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எது உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ஸ்கார்லெட் ஸ்கின் வந்து ஆனால் அவுட்ஃபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஸ்கார்லெட் ஸ்கின்னை வந்துட்டு நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 72 hours தாண்டி தான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்கின் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ அதனால் மேக் ஷுர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதும் உங்களுக்கு லிமிட்டட் டைமாக அந்த ரிவார்டு வந்து கிடச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டெய்லி பேசிஸில் மிஷின்ஸ் கொடுப்பாங்க. இந்த மிஷின்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு டாக்டிக்கல் பாயிண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஆக்டிவேட் பண்ணோன்னே எனக்கு ஒரு 9 points வந்து கிடச்சிது. டோட்டலாக வந்துட்டு 60 points நான் வந்து கலெக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ஸ்கார்லெட் ஸ்கின் எனக்கு பெர்மனெண்டாக வந்து கிடச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ரிவார்டு, ஸோ அந்த லெஜெண்டரி அவுட்ஃபிட்டோ இல்லை அந்த லெஜெண்டரி ஹெட் கியரோ வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே போய் சூஸ் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் இதே மாதிரி டெய்லி மிஷின்ஸ் கொடுப்பாங்க. அந்த மிஷின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் பெர்மனெண்டாக எடுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பப்ஜி மொபைல் 1.5 பீட்டா வெர்ஷனில் பிக்கி பேக் அப்படின்ற ஒரு ஐக்கான் கண்ட்ரோல் செக்ஷனாக நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு. பட் அடுத்த பீட்டா பேட்ச் அப்டேட் வந்தது அந்த ஐக்கான் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஐக்கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டேக்லேயே வந்துட்டு அந்த இடத்துல ஷோ பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைமில் நமக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரிஞ்சிச்சு. இந்த பிக்கி பேக் ஃபியூச்சருக்காக பப்ஜி மொபைலில் அந்த டைமில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க லீக் அவுட் பண்ணால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி பிசியில் கூட அந்த பிக்கி பேக் அந்த கேரி ஃபியூச்சர் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வரல. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேரி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி பிசியில் கொண்டு வரல. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி பிசியோட 14.1 பேட்ச் நோட்டீஸ் பார்த்திங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் நோட்டீஸில் தான் கேரி ஃபியூச்சரை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேரி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி பிசியில் 14.1 அப்டேட்டில் வரப்போது. இப்போ பப்ஜி பிசியில் வரப்போது தான் பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல வந்து கொண்டுறப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 or 3 அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல இந்த கேரி ஃபியூச்சர் கொண்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இந்த கேரி ஃபியூச்சரில் அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப டிலேலாம் வந்து பண்ணாமல் இன்னும் ஒரு 2-3 அப்டேட்ஸில் வந்து கேரி ஃபியூச்சர் நம்ம பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கேரி ஃபியூச்சர் வரதுக்கு முன்னாடி இந்த கேரி ஃபியூச்சர் பற்றின சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக அந்த கேரி ஃபியூச்சர் யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு டீமேட்டை மட்டும் வந்து கிடையாது, எனிமியை கூட வந்துட்டு நீங்கள் கேரி பண்ணி கொண்டு போக முடியும். என்னடா எனிமையெல்லாம் தூக்கிட்டு போகலாம் அப்படின்னா எனிமி வந்துட்டு நாக் ஆயிருந்தாங்க அப்படின்னா எனிமி வந்துட்டு உங்களால் கேரி பண்ணி கொண்டு போக முடியும். ஆக்சுவலாக நீங்கள் யாராச்சும் கேரி பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ப்ரோன் பண்ண முடியாது, க்ரௌச் பண்ண முடியாது, ஜம்ப் பண்ண முடியாது, அண்ட் அதே மாதிரி ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்துட்டு யாராச்சும் கேரி பண்ணி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு ரியல் லைஃப்பில் வந்து பண்ண முடியாது. அதான் வந்துட்டு என்ன சொல்கிறது, அதே அந்த ரியலிஸ்டிக் ஃபீல் வந்து கொடுக்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேம்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட டீமேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவுட் ஆஃப் சோனில் நாக் ஆகிட்டாங்க, நீங்கள் அங்கேருந்து அவங்கள கேரி பண்ணி கொண்டு போகிறீங்க அப்படின்னா நார்மல் ஜோனில் வந்துட்டு ப்ளீட் ஆகிறத விட ஸோ அவங்களை கேரி பண்ணி கொண்டு போகும்போது கம்மியாக தான் வந்து ப்ளீட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆஃப் சோனில் வந்துட்டு ரிவைவ் பண்ணி உள்ள வரதுக்கு முன்னாடி வந்து மறுபடியும் நாக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் வந்து எனிமியை கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கும் அவங்க ஒரு சூப்பரான எக்ஸ்பிளைன் வந்து கொடுத்துருக்காங்க. எனிமியை வந்து கேரி பண்ணி போனீங்க அப்படின்னா ஸோ அவங்கள ஒரு கவருக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இன்கேமில் போகும்போது தான் தெரியும். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ எனிமியோட டீமேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களை கேரி பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ அவங்களால் ஷூட் பண்ண முடியல அண்ட் அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் வியூ வந்து கிடைக்கல. அந்த மாதிரி வந்துட்டு ஸோ அவங்க அதில் காமிச்சிருக்காங்க. இதில் கேமில் வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட கேம் பிளே கூடிய சீக்கிரமே வந்து கிடச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து காமிச்சிடறேன்.
ஸோ நண்பா, இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுவேன். அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.